நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சி வழியாக கத்துடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜோஷுவா டிவி வழியாகவும் யூடியூப் வாயிலாகவும் தொடர்ந்து அன்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அன்னுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை, நீ தந்த வார்த்தைகளை உம்முடைய நாவிலிருந்து கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட வீடுகளிலே யூடியூப் வாயிலாக மற்றும் டிவி வாயிலாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். உம்முடைய சித்தமும் உம்முடைய திட்டமும் கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49-50. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆண்டோட வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை தான், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு கடைசி கால எழுப்புதலுக்காக நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக ரொம்ப தீவிரமாய் தேவ ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை வைத்து முழு உலகத்திலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இதுதான் உண்மை, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் கூட அந்த எழுப்புதலிலே நாம் பங்கு வகித்து அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த டிவி வாயிலாக அநேக ஊழியர்கள் மூலம் பேசுகிறார். அடியாளுக்கும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து உங்களோடு அவர் பேசுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், அக்கினியை போட வந்தேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அவருடைய அக்னி அபிஷேகத்தை, அவருடைய அக்னி வல்லமையை நம்ம மேலே அவர் போட வந்தாராம். நம்மை அவர் நிரப்ப வந்தார். அதைத்தான் யோவான் ஆண்டவர் வரும் முன்பதாகவே யோவான் அவருடைய ஜனங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுகிறார். மத்தேயு 3:11 யோவான் சொல்லுகிறார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவரான என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்ல, பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்ன்னு மட்டும் சொல்லலை, அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அக்கினி அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த அக்னி அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கை இன்னும் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது மாறும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாய் அந்த அக்னி அபிஷேகமானது, அவருடைய வல்லமையானது நமக்கு அது உதவி செய்கிறது. அப்போ ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வேணும், நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு தீராத தாகம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்கணும். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தான், நான் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழ்வேன், இயேசப்பா என்ற ஒரே வாழ்க்கை உமக்காக நான் வாழ்வேன். ஒருவேளை அதுக்கு நம்ம ஊழியக்காரங்களாக தான் அழைக்கப்படணும்னு அவசியம் இல்லை. நாம் இருக்கிற நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தின் பெண்களாய் நம்ம இருக்கிறோம், அடிப்பினடியில் வேலை செய்கிற பெண்கள் தான், இன்னும் படித்து வேலை பார்க்குற பெண்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, இல்லையா, பெரியவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் நாம் இருக்கிற சூழ்நிலையிலே தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும்.
ரெண்டாவது, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தீராத தாகம் அவசியம், ஒரு வாஞ்சை அவசியம். ஆண்டவரே, இந்த அக்னியால் என்னை நிரப்பும், நானும் உமக்காக ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி, ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும், நம்முடைய சித்தமும் திட்டமும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு தாகத்தோடு விடாப்பிடியாக அவரிடத்தில் நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். அப்பொழுது இந்த அபிஷேகத்தை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் எழுப்புதல் அக்னி என்று கூட நாம் சொல்லலாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவருக்காக நம்ம பரிசுத்தமாய் வாழ. ஒன்று, நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ. ரெண்டாவது, நாம் தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ. நம்முடைய ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ. மூன்றாவது, தேவனுக்காக ஒரு வல்லமை நிறைந்த பாத்திரங்களாய், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாய் இந்த உலகத்தில் வாழ தேவன் இந்த அக்னி அபிஷேகத்தை, இந்த அக்னி வல்லமையை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஹாலேலூயா. அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாருமே வாஞ்சிப்போம். ஆண்டு கட்டாயம் அந்த அக்னியை நம்ம மேலே அவர் போடுவார். அக்னியை போட வந்தேன். அப்போ அவர் வந்த அந்த நோக்கம் இந்த வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கட்டாயம் நிறைவேறணும். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது கட்டாயம் நிறைவேறணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முதலாவது தேவனுக்காக நம்ம பரிசுத்தமாய் வாழ இந்த அபிஷேகம் தேவைன்னு நம்ம பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:6 நாம் இந்த அக்னியை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆண்டவருடைய சாண்டவரை ஒரு நாளிலே அவருடைய ஜப வேலையிலே கர்த்தரை வந்து பாருங்க, முகமுக கர்த்தர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீட்டு இருக்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி கண்களால் பார்க்கிறார். அவர் பார்க்கும் போது அந்த தீர்க்கதரிசி 5 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:5 சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றார். ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவரை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய உதடுகளிலே இருந்த, தன்னுடைய நாவில் இருந்த அசுத்தத்தை அவர் பயங்கரமாய் உணர்ந்தார். ஐயோ, நான் அசுத்த உதடுகளில் மனுஷனாக இருக்கிறேனே, நான் கட்டாயம் நான் செத்து போவேன், நான் அழிந்து போவேன். என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தராக இருக்கிறார். அவரை பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தெய்வத்திற்கு முன்னால் நான் எவ்வளோ அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாவிலே காணப்படுகிற அசுத்த நிலைமை அவருக்கு அப்படியே படம் பிடித்து தெரிகிறது. அவர் அதனால தான் சொல்கிறார், ஐயோ ஆண்டவரே, நான் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள், அவங்க நடுவில் தான் நான் வாசம் பண்ணுறேன், என்னுடைய நாவும் அசுத்தமாக இருக்கிறதே என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அவர் கதறின உடனே ஆண்டவருடைய அக்னி பலிபீடத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு அவருடைய நாவிலே வைக்கப்பட்டது. அவருடைய நாவிலே வைக்கப்பட்டவுடன் தானே அவருடைய உதடுகளில் இருந்த எல்லா அக்கிரமும் நீங்கி அது நிவிருத்தி ஆயிற்று. ஹாலேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் இன்னும் கூட எத்தனையோ அசுத்தம் நமக்குள்ளே இருக்குது. நம்முடைய கண்களில் அசுத்தம் இருக்குது, சிந்தனைகளில் அசுத்தம் இருக்குது, வாயின் வார்த்தைகளில் அசுத்தம் இருக்குது, நம்முடைய எத்தனையோ இல்லையா, நம்முடைய நடக்கைகள் செய்கைகளில் கூட அசுத்தமான காரியங்கள் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அவயவங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அசுத்தங்கள் முற்றிலுமாய் எரிக்கப்பட்டு போக வேண்டுமென்றால், முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அழிக்கப்பட்டு போக வேண்டுமென்றால் இந்த அக்னி அபிஷேகம் கட்டாயம் நமக்கு தேவை. ஹாலேலூயா. அப்போ இந்த அக்னி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஊற்றப்படும்போது நம்முடைய அசுத்தங்கள் களையப்படுவது மாத்திரமல்ல, அடுத்து அந்த பாவம் நம்மளை நெருங்கவே முடியாதபடி அந்த அக்னி நம்மை பாதுகாக்கிறது. ஹாலேலூயா. அது மாத்திரம் அல்ல, அடுத்து இந்த பாவ சோதனை நமக்கு எத்தனை விதத்தில் நம்மை நோக்கி வந்தாலும் நம்மை அது மேற்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை தேவனுடைய வல்லமை, அந்த அக்னி அபிஷேகத்தின் வல்லமை. என்னுடைய வாலிப நாட்களிலே நான் இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு கிருபையாய் ரட்சித்தார், அவருடைய ஆவியினால் என்னை பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணினார், நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜபம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் என்னுடைய சிந்தனைகளிலே ஒரு ஜெயமே இல்லாமல் எனக்கு இருந்தது. என்னுடைய சிந்தனைகள் அசுத்தம் நிறைந்ததாய் பொல்லாங்கானதாய் இருந்தது. அந்த சிந்தனையிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியல. நான் ஆனால் அதை வெறுத்தேன்.
அந்த பாவத்தை நான் வெறுத்தேன், ஆனால் என்னால் அதை மேற்கொள்ளவே முடியவில்லை. அப்போதான் ஆண்டவர் இந்த அக்னி அபிஷேகத்தை நீ பெற்றுக்கோன்னு சொல்லி என்னோடு கூட அவர் பேசினார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், அந்த அபிஷேகத்தை நீ பெற்று நான் தீராத தாகத்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உங்க கும்பாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு அந்த அக்னி வேணும், இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகள் வேண்டாத சிந்தனைகள் எனக்கு வேண்டாம், வீணான சிந்தனைகள் எனக்கு வேண்டாம் ஐயா நான் என்று சொல்லி என் வாலிப பருவத்தை ஆண்டுடைய கரத்தில் ரொம்ப ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள உன்னை நீ சுத்திகரித்துக்கொள், உன்னை நீ சுத்திகரித்துக்கோ. எப்படி ஆண்டவரே சுத்திகரிக்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், தேவையில்லாத காரியங்களை உன்னை விட்டு விலக்கி போட்டு விடு. ரேடியோவில் நாடகங்களை கேட்பேன், அந்த நாட்களில் அரசியல் புத்தகங்களை எடுத்து படிப்பேன். இன்னும் ஆண்டர்ஸ் வீணாக உட்கார்ந்து பேசுறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ ஒதுக்கி விட்டு எனக்கு நேரம் உன் இருதயத்தை திருப்பி நீ தாகத்தோடு ஜெபிக்கும் போது நான் கட்டாயம் உன்னை நிரப்புவேன்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த அக்னி அபிஷேகத்தால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், நான் பரிசுத்தமாக வாழணும், நான் பரிசுத்தமாக வாழணும் என்று சொல்லி இந்த வாலிப வயதுலேயே நான் உமக்காக வாழணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருப்பேன். அப்படி நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது 4 மாதங்கள் அதிகாலை வேளையில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய அக்னி, அந்த அக்னி அபிஷேகம் என்னுடைய சிரசிலே வந்து இறங்கிட்டு அது இறங்கி நான் உடன் தானே அது ஒரு கிரீடம் போல என் தலைமையில வைக்கப்பட்டது அந்த அபிஷேகம். அப்பொழுது அந்த சிந்தனையின் வேர்கள் முதற்கொண்டு, பாவத்தின் வேர்கள் முதற்கொண்டு அப்படியே சுட்டரிக்கப்பட்டு போனது. ஹாலேலூயா. அதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு அசுத்த சிந்தனை எனக்குள் வந்ததே கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் எந்த காரியத்தில் அசுத்தம் காணப்படுகிறதோ அந்த அசுத்த வாழ்க்கை முழுசும் உங்களை விட்டு அழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அபிஷேகத்தை தாகத்தோடு நம்ம கேட்கும் போது நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட என்னென்ன காரியம் விடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் வாலிபர்கள் இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களை கட்டாயம் அபிஷேகம் பண்ணுவார். உங்களை சூழ்நிலை நின்று எவ்வளோ அசுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளவே முடியாது, உங்களை நெருங்கவே முடியாது, அப்படி தேவன் உங்களை பாதுகாப்பார். ஹாலேலூயா. அடுத்த ஆண்டுடைய இந்த அபிஷேகம் தேவனுக்காக நம்ம பக்தி வைராக்கியமாய் வாழ்வதற்காக இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஒருவேளை இன்னும் நிறைய காரியங்கள் இதில் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இந்த 3 காரியம்தான். தேவனுக்காக நம்ம பக்தி வைராக்கியத்தோடு வாழ இந்த அபிஷேகம் தேவை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் நின்ற ஒரு தீர்க்கதரிசி. அவர் பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட பேசும்போது கர்த்தருடைய தூதன் வந்து அவரை தட்டி எழுப்புகிறான். எழுப்பி அவர் சோர்ந்து போய் கர்த்தரே தேவன் நிரூபித்தவர் யேசபேல் தீர்க்கதரிசியினுடைய பயமுறுத்தலால் பயந்து போய் ஒளிந்து போய் அவர் சோர்ந்து போய் இருக்கும்போது தான் தூதன் வந்து கர்த்தருடைய தூதன் அவரை தட்டி எழுப்பி அவரோட பேசும்போது அவர் சொல்கிறார், தட்டி எழுப்புகிறார், அவரை பலப்படுத்துகிறார். அவர் ஒரு கெபிக்குள்ளே தங்கியிருக்கும் போது ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார், இலியாவே ஏன் இங்கே இருக்க? அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த தீர்க்கதரிசி. அப்படின்னா அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் உமது உடன்படிக்கையை தள்ளி போட்டார்கள், உமது பலிபீடங்களை எல்லாம் இடித்து உம்முடைய தீர்க்கதரிசியெல்லாம் பட்டயத்தால் கொன்னுட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன் ஆண்டவரே, ஏன் பிராணனை வாங்க தேடுறாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் உம்மோடு உள்ள அந்த பரிசுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகளெல்லாம் அவங்க இடித்து போட்டாங்க, அவங்க அதன்படி இப்போ நடக்கிறதே இல்லை, அவங்க இப்போ பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து அதை சேவிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய அவங்களுடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுறவங்களும் அப்படி தான் சேவிக்கிறாங்க. ஆனால் அவங்க மத்தியில் நான் உங்களுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக நின்ற ஆண்டவரே என்னையும் இப்போ கொல்ல தேடுறாங்களேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டதில் என்ன சொல்கிறார்னா, நாம் தேவனுக்காக அந்த எலியாவை போல நம்முடைய காலத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நம்மை சுற்றில் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு, அவர் தான் தேவன் என்று பக்தி வைராக்கியத்தோடு நிற்கணும்னா இந்த அபிஷேகம் நமக்கு கட்டாயம் தேவை, இந்த வல்லமை நமக்கு தேவை. ஒருவேளை கேட்ட உங்களுக்குள்ள உங்களே அறியாமலே ஆண்டு அந்த வல்லமையை ஊற்றியிருப்பார். ஒருவேளை அதெல்லாம் என்னால் உணரவே முடியல, நான் அனுபவித்ததே இல்லைன்னு சொல்கிறவங்க கட்டாயம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு பக்தி வைராக்கியன்னா என்ன? ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
நம்ம கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னு சொல்றார். இந்த பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம். இந்த உலகம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா நாம தான் பாவம் செய்து இந்த உலகத்தை அவன் கையில கொடுத்தோம். அதனால இப்ப இந்த சாத்தான் தான் உலகத்தின் அதிபதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற அவன் தான் அவன் ஆளுகைக்குள்ள தன்னை ஜனங்களை வச்சிருக்கிறான். அப்ப ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவங்க எல்லாரும் இவன் ஆளுகைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆளுகைக்குள்ள அவங்க எல்லாரும் இருக்கிறனால நாம சாத்தானுக்கோ அவனுடைய காரியங்களுக்கோ அவனுடைய அதிகாரத்தின் எந்த விதமான காரியங்களுக்கோ அவனுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் ஒத்துழைக்கவே கூடாது. அவனுடைய ஆதரவாளர்களுக்கோ யாருக்குமே நம்ம ஒத்து போகக்கூடாது, அவர்களுக்கு நாம் ஒத்துழைக்க கூடாது. அந்த இடத்துல நம் தேவனுக்காக நம்ம பக்தி வைராக்கியம் அணிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட அக்னி வல்லமை நம்மை நிரப்பும் போது நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் வருகிறது. ஹல்லேலூயா. சாத்தானுக்கோ அவனுடைய ஆதரவாளர்களுக்கோ அவனால் ஆளுகை செய்யப்பட்ட மக்களுக்கோ நாம் எசைந்து போகாம அவங்களோட நம்ம ஒத்து போகாம அந்த இடத்துலயும் தேவனுக்காய் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம், அவர் பட்சத்துல நிற்கக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியத்தை, இந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்து அந்த வைராக்கியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். இதான் எலியாவுக்குள்ள நடந்துச்சு. எலியா அந்த அக்னி வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருந்தார். அதனால தான் அவர் வானத்திலிருந்து அக்னி அவர் இறங்க பண்ணினார். அப்ப அடுத்த ஆண்டு சொல்றாரு, இந்த உலகம் பாத்தீங்கன்னா அந்த லோகத்துக்கு வெத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு தானே சொன்னார். அப்ப ஆண்டு சொல்ற, இன்னும் உலகம் பணம் புகழ் மற்றும் ஆடம்பரம் அழகு நாகரீகம் மாயையான அன்பு இப்படி எல்லா காரியத்திலும் மயங்கி போய் கிடக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த எல்லாவற்றுக்கும் எந்த சூழ்நிலையிலும் மயங்கி விடாமல் கர்த்தருக்காக நம்ம பக்தி வைராக்கியத்தோடு இருக்கணும்னா தேவனுடைய இந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம வாழ்ற இந்த உலகம் பல மடங்கு அசுத்தத்தால் இன்னைக்கு நிரம்பிடுச்சு, பல மடங்கு சாத்தானால் இன்னைக்கு ஆட்கொள்ள சாத்தானுடைய மக்களால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு ஆட்கொள்ளப்பட்டு இருக்கு. அப்போ கட்டாயம் நமக்கு அவருடைய வல்லமை தேவை. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் இல்லையா. நம்ம தேவன் மேல் இருக்கிற அன்பை விட்டு நம்மை பிரிக்கிற எந்த ஒன்று எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எந்த ஒன்று எனக்கு வேண்டாம், அது யாராக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம்ப்பா, நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பக்தி வைராக்கியத்தின் அக்னி தான் இந்த அக்னி வல்லமையானது. இந்த பக்தி வைராக்கியத்தின் அக்னி எலியாவுக்குள்ள இருந்தனால தான் அன்னைக்கு அவர் கர்த்தரே தேவன் என்று அவர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகம் முதலாவது நம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. அடுத்து இந்த அபிஷேகம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. அடுத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் தேவ வல்லமை நிறைந்த ஒரு பாத்திரங்களாய், தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாய், அவருக்கென்று ஒரு வல்லமையான பாத்திரங்களாய் நம்மை அது மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நம்மிலிருந்து அது வெளிப்படுகிறது. ஸோ அது இதற்கு உதாரணம் நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்க மேலே தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் 2:3 சொல்லியிருக்குது, அக்னிமயமான நாவுகள் அவங்க எல்லார் மேலே கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த நாவுகள் வந்து அமர்ந்த பின்பு அவ்வளோ நாளும் பயந்து போய் கோழையாக இருந்த அவங்க, ஆனால் அதுக்கு பின்பு இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை தைரியமாய் அறிவிக்கிற பலம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஆண்டவரை குறித்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அற்புத அடையாளங்கள் மூலம் அவர்தான் தேவன் என்று நிரூபித்தாங்க. அப்போ சீஷர்கள், சாதாரணமாக இருந்த சீஷர்கள் அந்த அக்னி வல்லமை அவங்க மேலே வந்து இறங்கின பிறகு அவர்கள் வல்லமை நிறைந்த பாத்திரங்களாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அபிஷேகம் நம்மை நிரப்பும் என்றால் நம்முடைய ஜபத்தில் ஒரு வல்லமை வெளிப்படும். நம்ம மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து அறிவிக்கும் போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவரை பாடி துதித்து நம்ம ஆராதிக்கும் போது அதில் தேவ வல்லமை வெளிப்படும். ஒவ்வொருத்தரையும் அதில் ஒவ்வொரு விதமாய் தேவன் எடுத்து பயன்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்மை கர்த்தருக்காக என்ன செய்தாலும் அதில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இனிமேல் ஒரு சாதாரணமான கிறிஸ்தவங்களா, இதுவரைக்கே இருந்த ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வல்லமை நிறைந்த பாத்திரமாய் மாற வேண்டும். அதுக்கு தான் ஆண்டு இந்த அக்னியை போட வந்தார்.
நம்ம இந்த அக்கினியை பெற்றுட்டோமா? ஒருவேளை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஒரு சிலர் சிலர் நம்ம வாழ்க்கையில் இந்த அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கலாம். நம்ம ஆண்டரை அடிக்கடி இந்த பிரசன்னத்தால் நம்ம நிரப்பப்படுறவங்க தான் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவமே இல்லாத நீங்கள், அசுத்தத்தில் இன்னும் சிக்கியிருக்கிற நீங்கள், அண்ணன் பக்தி வைராக்கியத்தை என்னால் காட்ட முடியலையேன்னு நினைக்கிற நம்ம, கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரமாய் மாறணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னால், ஆண்டோடத்தில் இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நம்ம தாகத்தோடு கேட்போம். ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ போகிறது இன்னும் கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலம் நம்ம இயேசுக்காக வாழணும். அதுலேயும் ஆண்டவருக்காக வல்லமையான ஒரு பாத்திரமாக நிற்கணும். தேவ வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். அவருக்காக பக்தி வைராக்கியமாக நிற்கணும். உலகத்தின் எந்த ஒரு காரியத்தோடு நம்ம ஒத்து போயிடக்கூடாது. எந்த ஒரு வேஷத்துலையும் நம்ம பங்கு கொண்டுடக்கூடாது. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அவங்க இந்த இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருப்பாங்க. இந்த மனுஷர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொரு மனுஷன்ட்டு அதே மனுஷரை குறித்து வேற மாதிரி பேசுவாங்க. நம்ம அப்படி அல்ல. நம்ம எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்காக நிற்க இந்த வல்லமை தேவை. இந்த அக்கினியை போடுவதற்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், பிழியப்பட்டார். அந்த அக்கினியை நமக்காக நான் தரு நமக்கு தந்து நம்மை அவருக்கென்ற ஒரு சாட்சியை நிறுத்துவதற்காகத்தான் இயேசு அந்த பாடுகளை அவர் சாந்திக்கு சகித்தார். அதனால் அந்த பாடுகளை அனுபவித்த ஆண்டவரை சிலுவையை நோக்கி பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே நீர் எனக்காய் பட்ட பாடுகள் மூலமாக நீர் எனக்கு தருவேன்னு வாக்கு பண்ண அந்த அக்னி அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நம்ம கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியில் அக்னியை போட வந்தேன்னு சொன்னீரையா அன்றரை, அதை பற்றி எரிய விரும்புகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கப்பா. அந்த அக்னியை இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அக்னியை நீ போடுவீராக. பாவம் நெருங்காத அந்த அக்னியை, சோதனை மேற்கொள்ளாத அந்த பரிசுத்த அக்னியை அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் போடுங்கப்பா. என்னென்ன அசுத்தங்கள் யார் யாருக்கு அது கர்த்தாவு அவங்க வாழ்க்கையில் அடிக்கடியாக அடிக்கடியாக அவர்களை சலனப்படுத்துகிறதோ, அவங்க பரிசுத்தத்தை கெடுக்கிறதோ, அதை வேரோடு எரித்து போடுகிற தேவனுடைய அக்னி ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் இயேசுப்பா. உங்களுக்காக இந்த கடைசி நாளில் என் ஜீவனுள்ள தேவனுக்காக, ஒன்றான மெய்தேவனுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு நிற்கணும் ஐயா. அப்படி உலகத்தின் வேஷம் நாங்கள் ஒரு நாளும் தரித்தரக்கூடாதப்பா. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தின் அக்னியை ஒவ்வொருவர் மேலும் நீ போடுவீராக. அண்டவரே உமக்கென்று ஒரு வல்லமையின் பாத்திரங்களா, உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களா அண்டவரே. வசனத்தை கேட்க எங்க எல்லாரையும் மாற்றிருங்கப்பா. அதற்கு உங்க வல்லமை எங்களுக்கு வேண்டுமாண்டவர. அந்த அக்னி எங்க மேல ஊற்றப்படட்டும் ஐயா. சீஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட அந்த அக்னி இந்த நாளிலே வார்த்தையை கேட்குறேங்க எல்லாருமேலேயோ அளவில்லாமல் இயேசுவின் நாமத்தினால அன்றரை ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி ஊற்றி எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறக்காய் உமக்கு நன்றி. எல்லா துதிகணமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.